ஆஞ்சியோ சோதனை முடிந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீடு திரும்பியிருப்பதாக சென்னை அரசு பன்னோக்கு மருத்துவமனை தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் முனாஃப். தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருப்பவர் மா சுப்பிரமணியன் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு சென்னை ஓமந்துரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஆஞ்சியோ பரிசோதனை செய்ததில் இதயத்தில் எந்த ஒரு அடைப்பும் இல்லை எனவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் தேவையான சிகிச்சைகளை முடித்துக் கொண்டு மதியம் 2:10 வீடு திரும்பியிருக்கிறார் எனவும் மருத்துவமனை துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் காலையில் நடைப்பயிற்சி முடித்துக் கொண்டு அவர் தொகுதியின் மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கம் மற்றும் சர்க்கரை நோய் அளவு குறைந்ததாக கூறப்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் 100 மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அனுமதிக்கப்பட்டார். குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் இருந்து காலை நேரத்தில் வழக்கம் போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடைப்பயிற்சி மேற்கொள்வார். அதே போல இன்றும் நடைப்பயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு திடீரென்று சர்க்கரை நோய் அளவு குறைவு மற்றும் தலை சுற்றல் ஆகியவை இருந்ததாக கூறப்பட்டது. இதை அறிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனடியாக சைதாப்பேட்டை வீட்டிலிருந்து சென்னை கிண்டி கலைஞர் 100 மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் இரத்த பிபி உள்ளிட்டவை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனையின் அடிப்படையில் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு சென்னை ஓமந்துரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஞ்சியோ பரிசோதனை செய்ததில் இதயத்தில் எந்த ஒரு அடைப்பும் இல்லை எனவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேவையான சிகிச்சைகளை முடித்துக் கொண்டு மதியம் 2:10 வீடு திரும்பியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.